வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் ட்ரெயினில் பாடிட்டு இருந்த ஒருத்தவங்களோட பாடல் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி ஒரே நாளில் உலக புகழ் பெற்றிருந்தாங்க. அது போலவே இப்போ தமிழகத்தை சேர்ந்த பார்வையற்ற 17 வயசு இளைஞர் ஒருத்தர் தன்னுடைய அம்மாவை பற்றி பாடின ரொம்பவே உருக்கமான பாடல் சோஷியல் மீடியாஸில் ரொம்பவே வைரலாகி அதன் மூலமாக இப்போ அவருக்கு சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் நொச்சிப்பட்டின்ற கிராமத்தை சேர்ந்த 17 வயது இளைஞன் தான் செல்வன் திருமூர்த்தி. இவருக்கு பிறவியிலிருந்தே பார்வை கிடையாது. அவருடைய சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா அவர் இதுவரைக்கும் பள்ளிக்கூடமும் போனதில்லை. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க அசாத்தியமான பாடல் திறமையின் காரணமா அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாரும் அப்பப்ப அவரை பாட சொல்லி அதை ரசிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நிலையில மதன்ற ஒருத்தர் அவர் அம்மாவை பத்தி பாடின உருக்கமான பாடல வீடியோ எடுத்து சோசியல் மீடியால தன்னுடைய முகநூல் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. இந்த பாடல் வெளியான 2 நாட்கள்ல பல மில்லியன் வியூஸ கடந்து ரொம்ப பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த இசையமைப்பாளரான டி இமான் அவர்கள் இந்த பார்வையற்ற இளைஞரோட திறமையை பார்த்து வியந்து செல்வன் திருமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு அவரை பாராட்டியிருக்காரு. மேலும் தன்னுடைய அடுத்த படத்துல அவருக்கு பாடுறதுக்கான வாய்ப்பையும் தந்திருக்காரு. இதை பத்தி பேஸ்புக்ல இமான் அவர்கள், நான் இந்த இளைஞரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன், இதற்கு உதவுன எல்லாருக்கும் நன்றி, இவரை என்னுடைய அடுத்த படத்துல பாட வைக்க போறன்றத சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன், மேலும் இந்த இளைஞர் பாடுற விதத்தை பார்க்கும்போது இவருக்கு உண்மையிலேயே ரொம்பவே அசாத்தியமான திறமைகள் இருக்கு, இவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும்ட்டு பதிவிட்டிருக்காரு. ஒரு பார்வையற்ற இளைஞர் இதுவரைக்கும் பள்ளிக்கூட கூட போகாத நம்ம செல்வன் திருமூர்த்தி அவர்கள் எப்படி இந்த அளவுக்கு அம்மாவை பத்தி யோசிச்சு ஆழமான வரிகளை மனப்பாடம் பண்ணி பாடியிருப்பாருன்றது இன்னும் வியப்பாதான் இருக்கு. மேலும் அம்மாவை பத்தி இந்த பாடலையும் நம்ம தல அஜித்தினுடைய விசுவாசம் படத்தினுடைய கண்ணான கண்ணை பாடலையும் அவர் பாடியிருக்க விதத்தை பார்க்கும்போது திரும்ப திரும்ப கேட்க தோணுது. அவர் அந்த அளவுக்கு ரொம்பவே உருக்கமா பாடின அந்த 2 பாடல்களையும் இப்ப பாருங்க. அலைகடலில் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே, புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், புறுநகையை எரிந்தே மீட்டா என்னை, விண்ணோடும் மண்ணோடும் பெருஞ்சல் மனதானும் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ மயம் கூடும், மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி நாடினே, இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே நாடி, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே இன்னிது சாயவா, புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நீ தூங்கும் போது உன்னற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும், புகைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும், எல்லாரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். பாசத்துக்கு மேல எல்லாமே சும்மா, பத்து மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு மேல எல்லாமே சும்மா, உறக்கத்தை எல்லாம் தலா கொண்டு கட்டி வளர்த்த அம்மாவும் பாரு.
பாட வார்த்தை இல்ல அம்மாவும் காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து கத்து எடுத்தமாவும் வாசத்துக்கு முன்னால சும்மா ஊரக்கத்தை எல்லாம் பாலா தந்து கத்தி வளர்த்தமாவும் அந்த திருநாரம் சும்மா குடிகார அப்பலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.